அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய ரேங்க் லிஸ்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம் லாஸ்ட் இயரை. இப்படி கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, எந்த கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிசிக்கு என்ன கிடைக்கும், பிசிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும், எம்பிசிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியாவை இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள. நான் வந்து தெளிவா சொல்றதுனால கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த பட்சே நம்ம தெளிவா தனிச்சிடலாம் எந்த கட் ஆஃப் அப்படின்னு. நான் ரெண்டு ரேங்க் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, 2019 ரேங்க் லிஸ்ட், 2020 ரேங்க் லிஸ்ட், ரெண்டு ரேங்க் லிஸ்டும் வச்சிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு ஹாப்பியான நியூஸே நம்ம சொல்லலாம். என்ன ஹாப்பியான நியூஸ் சார் அப்படின்னா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கவங்களுடைய கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியா இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க மெயின்தா பேப்பர் பேனா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க், லாஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200 இருந்துச்சு, பட் இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்கன்னா 199.50. அடுத்து 195க்கு மேல, அதாவது 195ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லக்கூடிய இந்த 200 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 51 பேர் இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 51 பேர் இருந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க, 195க்கு மேல 51 பேர் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுலயே பாத்தீங்கன்னா 20-29 மார்க் வந்து குறைவா இருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது 195 டு ஃபர்ஸ்ட் மார்க், அதாவது 200 வச்சுக்கலாம், 24 பேர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 190ல இருந்து 195க்கு கீழே, அதாவது 194.5 வச்சுக்கோங்க, இதுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கிறவங்க லாஸ்ட் இயர் எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னா 397 இருந்தாங்க, 397. பட் இந்த வருஷம் ஜஸ்ட் 372 தான் இருக்கிறாங்க, 372 இருக்கிறாங்க இந்த வருஷம். அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் குறைவா இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 20 பேர் குறைவா இருந்தாங்க, இப்போ ஒரு 20 பேர் குறைவா இருக்கிறாங்க. அடுத்து 180ல இருந்து 190 வரைக்கும் இருந்தவங்க லாஸ்ட் இயர் 2502 பேர், 2502 இருந்தாங்க. இந்த வருஷம் 1599 தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1000 கேண்டிடேட் கம்மியா இருக்காங்க. எந்த கேடர்ல அப்படின்னா 180 to 190. அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது 170-180 இடையில எவ்வளவு பேர் இருந்தாங்க லாஸ்ட் இயர் அப்படின்னா 4311 இருந்தாங்க, அதாவது 4311 பேர். பட் இந்த வருஷம் 2612 பேர் தான் இருக்கிறாங்க 170-180 இடையில. ஸோ டோட்டலா 170க்கு மேல ஓவராலா 172 ஃபர்ஸ்ட் மார்க் 200 வரைக்கும் இருக்கிறவங்க லாஸ்ட் இயர் எவ்வளவு இருந்தாங்கன்னா 7261 பேர், 7261. இந்த வருஷம் 4607 பேர், 4607 தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொஞ்சம் போகும், பட் இருந்தாலும் 4607 தான் இந்த வருஷம் இருக்கிறாங்க. ரைட், இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா ஒன்று புரிய வரும். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு முத இன்டிமேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, கவர்மெண்ட் அப்ளைடு காலேஜஸ் பாத்துக்கிட்டீங்க, கான்ஸ்டியூன் காலேஜ் 14 இருக்கு, அப்ளைடு காலேஜஸ் 28 இருக்கு. இந்த ரெண்டு காலேஜஸ்லயும் சேர்ந்து, அதாவது கான்ஸ்டியூன் காலேஜில் 1600 சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி 3100 சீட் வந்து அப்ளைடு காலேஜஸ் இருக்கு. டோட்டலா 4700 காலேஜஸ் சாரி சீட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம், 4700 சீட்ஸ். அப்படி பார்க்கும்போது 170க்கு மேல இருக்கிறவங்களே மொத்தம் எவ்வளவுதான் இருக்காங்க அப்படின்னா 4607 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு சீட் இருக்கு, 4700. அப்ப 170க்கு மேல இருந்தீங்க அப்படின்னால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். 170க்கு மேல, அது எந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டிடியா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அதாவது கவுன்சிலிங்ல ஒரு கவர்மெண்ட் எய்டடோ அல்லது கவர்மெண்ட் காலேஜோ அல்ல செல்ஃப் சப்போர்ட்லயோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். ரைட், இப்ப நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து
நமக்கு ஒரு கேடர் பிரிச்சிருக்காங்க. ஓபன் காம்படிஷன்ல 31% சீட்டு வந்து ஒதுக்கிடுவாங்க. பேக்வேர்டுக்கு வந்து 26.5%, பேக்வேர்டு முஸ்லீமுக்கு வந்தீங்கன்னா 3.5%, மோஸ்ட் பேக்வேர்டுக்கு பாத்தீங்கன்னா 20%, ஷெட்யூல் காஸ்டுக்கு 15%, ஷெட்யூல் காஸ்ட் அந்ததுக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சீட் வரும்னு பாருங்க. ஓபன் காம்படிஷன்ல யார் வேணாலும் காம்பீட் பண்றது பாத்தீங்கன்னா 1457 சீட் ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி பிசி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1248 சீட், அப்ராக்சிமேட்டா 1248 சீட் பிசிக்கு மட்டும். அடுத்து எம்பிசிக்கு 940 சீட்டு, பிசிஎம்க்கு ஒரு 140 சீட்டு. அதே மாதிரி எம்பிசிக்கு சாரி எஸ்சிக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 705 சீட்டு, ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 141 சீட்டு, பிளஸ் ஷெட்யூல் டிரைவுக்கு பாத்தீங்கன்னா 47 சீட்டு. கிட்டத்தட்ட இதுல வந்து 4600 தான் வருது. சோ கண்டிப்பா நீங்க வந்து பிசியில ஒரு 2500 ரேங்க் உள்ள வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல கவுன்சிலிங்ல கவர்மெண்டோ அல்லது செல்ஃப் சப்போர்ட்ல செல்ஃப் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா ரைட். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து 185க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, 185க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 185க்கு மேல இருந்தீங்கன்னா அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும், ஒன்னு இன்ஜினியரிங் கோர்ஸா இருக்கலாம் அல்லது பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ச்சர் அல்லது அக்ரி, 185க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, 170க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் என்ன கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட் காலேஜ் செல்ஃப் சன்னிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3000 பேர் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கம்மியா இருக்காங்க. எதுல அப்படின்னா 170க்கு மேல இருக்கிறவங்க. சோ இது வந்து ஒரு அனாலிசிஸ். அடுத்து நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பிஎஸ்சி அதாவது 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அல்லது பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரியும் படிக்கலாம், அல்லது மேக்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா இன்ஜினியரிங் குரூப் போகலாம். அப்படிப்பட்ட கேண்டிடேட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒன்னு பிடெக்கோ அல்லது உங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சரோ பிஎஸ்சி அக்ரியோ ஏதாவது ஒரு காலேஜ் 170க்கு மேல இருந்தா கிடைச்சிரும். ஆனா பயாலஜி பயாலஜி அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இல்ல அல்லது பாட்னி ஜுவாலஜி மேக்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் குறையும். ஏன்னா உங்களுக்கு எல்லா காலேஜும் காம்படிஷன் போக முடியாது, அதனால கொஞ்சம் குறையும். அல்லது இன்ஜினியரிங் மட்டும் போறீங்க அப்படின்னா அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் கொஞ்சம் காம்படிஷன் இருக்கக்கூடிய கொஞ்சமான காலேஜ் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் 170க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா ஒரு 90% கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா 185க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா ஷுவரா வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கோ வேணும்னாலும் கிடைச்சிரும், அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி வேணும்னாலும் கிடைச்சிரும், பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் வேணும்னாலும் கிடைச்சிரும். இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல நான் உங்களுக்கு கம்ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 170க்கு மேல இருக்கிறவங்களுக்கு மோர் ஆர் லெஸ் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷ கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து கவுன்சிலிங்கில் எப்படி கவுன்சிலிங் பண்ணும்போது மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் வரும், அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்தெந்த காலேஜ் எப்படி கொடுக்கறது அது எல்லாமே டீட்டெயில் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.